வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. சண்டே என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? ஒன்றும் பெருசாக இருக்காது இல்லை. நிறைய பேர் புரட்டாசி மாதம் எண்ணெய் சாப்பிட மாட்டாங்க, நாங்களும் அப்படி தான், ஒரு மாதம் கிடையாது. ஸோ இன்றைக்கி என்ன, கத்திரிக்காய், முருங்காய், ஏதோ ஒன்று வெஜிடபிள் வாங்கி செய்ய வேண்டியது தான். ரோஸ் முக்கிய ரோசி இங்கே பாருங்க, பால் இருக்கான்னு இருக்காது, போய் வாங்கின்னு வரணும். இங்கே பால் இருக்கான்னு பார்க்கலாம். காய் கூட்டாக தான் இருக்கு, இல்லை பால் வாங்கி வரணும். இல்லை இல்லை, பால் இல்லை. எப்போ நைட்டு கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருப்பேன், இந்த நைட்டு ரொம்ப தலைவலிக்குது சொல்லிட்டு அந்த பாலில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தட்டி போட்டு குடிச்சிட்டேன். ரெடி, இது பால் எடுத்து வச்சுருப்பேன், கடைப்பட்டு. அப்புறம் பவானியோடைய சிஸ்டர், என் ஒய்ஃபோட சிஸ்டர் சித்ரான்றவங்க, நேற்று பர்த்டே அவங்களுக்கு, மதுமித்தா அவங்க அம்மா, அவங்களுக்கு பர்த்டே விஷஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க, அது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதாவது விஷ் பண்ண அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதில் எஸ்பெஷலி மனிஷ் அவங்க அம்மா, அவங்களுக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ இதில் ஜாயின் ஆகும் பாருங்கள், ஓகே. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரோட பேரும் என்னாலும் ஞாபகம் வச்சுக்க முடியல. மனிஷ் அம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா உங்களுக்கு. பாபனா நேற்று வீடியோ போடுவாங்க, நான் நினச்சி கூட பார்க்கல. பாபனாண்டுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பவானி அக்காவும் நிறைய தடவை விஷ் பண்ணியிருந்தாங்க, தேங்க்யூ. நேற்று ஸ்பெஷல் பர்சன் ஒருத்தர் விஷ் பண்ணியிருந்தாரு, மிஸ்டர் சூர்யா. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சூரிய, நேற்று நைட் ஃபோன் பண்ணது ரொம்ப எக்ஸைட்மெண்டாக இருந்தது. சூரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூரி. அம்மாக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ், பை. ஓகே, வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, சித்ராவும் மது மதுமிதாவும், ஓகே. ரைட், அப்புறம் சூரி வந்து வெளியே போயிருக்கான். சூரி இல்லை, என் சொல்ல மூலம் எங்கேயும் போயிருக்கான். இல்லை இல்லை இல்லை. அப்புறம் கடைக்கு போயிட்டு பால் வாங்கின்னு வரணும், கொஞ்சம் வேலை இருக்குது. சரி, அப்போலாம் வாங்க. அப்புறம் அப்புறம் வந்து இன்று பிறந்தநாள் காணும் கனிஷ்கா. இன்னும் ஃபோன் கேட்குது. ஓ, இவர் காமிக்கணும். சூரிய, குட் மார்னிங். குட் மார்னிங். காபி கொஞ்சம் வாங்க, நண்டு தென்னு. தண்ணி குடிச்சேப்போ, காலையில என்ன குடிக்கணும்? தலையில அமராது. என்ன பழத்துக்கு தள்ளுவியா? அப்புறம் எப்படி பாட்டுறது, சோறு தர்றது? பார்த்த சரிங்க, இன்னும் சூரிய கிட்ட பேசணும், என்கிட்ட பேசுங்க. அதாவது நான் உன்னை காமிக்க மாட்டேன், நான் உன்னை காமிக்க மாட்டேன், நான் உன்னை காமிச்சிருக்கான். நேற்று சித்ரா அண்ணி இருக்காங்கல்ல, நீ பர்த்டே விஷ் பண்ணல, அதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ போன காமிக்கிட்டேன். சரி, ஓகே, பேசி முடிச்சுட்டு நான் பால். சித்ராவும் மதுமிதாவும் சூரிய ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருக்கிறாங்க, ஓகே. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். ரைட், ஓகே. மனிஷ் அம்மா தேங்க்யூ. அம்மா, அப்புறம் நேற்று எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க, கோகுல் வேலூரில் இருக்காரு,
கோகுல் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நேற்று நைட்டு ஒரு 9:00 கோகுல் அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறம் இன்னொரு பிரதர் வந்து ரைனோஸ் RINOOZ.M அவர் வந்து வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருந்தார். அது என்ன நம்பர்னு தெரியல, எனக்கு கண்டுபிடிக்க முடியல, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்பரு. இருந்தாலும் நான் ரிட்டர்ன் மெயில் பண்ணிட்டேன். பிரதர் நீங்கள் இன்ஸ்டாலும் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, நான் அக்செப்ட் பண்ண சொல்லியிருக்கிறீங்க. நிறைய பேர் வருது இந்த இன்ஸ்டாலும் உங்கள் பேர் நான் போட்டு பார்த்தேன், RINOOZ நிறைய பேர் இருக்காது. நீங்கள் எது எனக்கு தெரியல எனக்கு, ஓகேங்களா? நான் எனக்கு அக்செப்ட் பண்ணது நிறைய வந்துடுதுங்க, அதுக்கோசம் நான் பண்ணுறதில்ல. ஓகேவா, தேங்க்யூ. அப்போ நான் கடைக்கு போய்ட்டு பால் வாங்கிக்கிறேன், சூரிய குறிப்பாக்கணும், அடுத்து 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 வேலைகள் இருக்கும். ஓகே, நீங்கள் மட்டும் வந்து சூர்யா வந்து நாங்கள் காமி பண்ணுறேன். அப்புறம் வந்து சூரியக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் சூரியக்கு வயசாகுதுன்னு. அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து சம்மந்த வீட்டுக்கு நேற்று போயிருந்தீங்க, சூரிய எப்படி இருப்பான்ட்டு. சூரிய தனியாக இருப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர் வீட்டில் பக்கத்தில் சொல்லிட்டு தான் போயிருந்தோம், ஏன்னா அர்ஜென்ட்டு காஃபியோ டீயோ எடுத்துருந்து கொடுப்பாங்க. நீ தனியாக தான் பயப்படுவியா? பயப்படுவியா தனியாக தான்? நீ யார்? தைரியம் தைரியம் பயப்பட மாட்டேன் தைரியம். இவனுக்கு இருக்கிற தைரியம் யாருக்குமே இல்லை. இப்போ பள்ளி போச்சுன்னா ஒரு நிமிஷம், பள்ளி போச்சுன்னா அடிப்பீங்களா நீங்கள்? சூரிய பள்ளி போச்சுன்னு அடிப்பியா? என்ன பண்ணுவேன்? அடிச்சு கையில் பள்ளி போச்சனா பட்டு நடிச்சு கையில் தந்துடும். சூருக்கு தைரியம் வேற பருவம் இருக்கா? தகு தட்டணும் போயிட்டு பால் வாங்கி தர்றேன். சோம்பி 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 ஒன்றா நம்ம சோம்பி சோம்பி என்ன பணம் வந்து நான் யூரின் வந்து எடுக்கிறது எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வந்தாகணும். இப்போ யூரின் ஆட் எடுக்கிறது இவனே எடுத்து பாத்ரூம் அதில் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி அங்கே பாருங்க எத்தனை பாட்டில் வச்சுருக்கான்ட்டு. அந்த பக்கத்தில் ஒரு கேப் இருக்குங்களா சொல்லியிருக்கிறேன். நேற்று ஒரு பத்திர புதுசாக பார்த்துருக்க போல சப்ஸ்கிரைபர், அவர் யூரின் பணம் எப்படி எடுப்பாருன்ட்டு அங்கே ஒரு இது இருக்குங்களா இந்த அது அதில் வந்து திறந்து வந்துட்டு அது பாட்டல் பாட்டில் ஊற்றுரும். ஓகே, பாட்டலில் ஊற்று பாத்ரூம் என்ன ஓத்து. சரி, மீன்லாம் என்ன பண்ணுது? நல்லா இருக்கா? அந்த ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீஹரி சொல்லி கொடுத்த ஐடியா தான், மீன் தொட்டி தண்ணி மாத்துறதே கிடையாது. சரி, நான் கடை போய் பால் வந்துட்டேன். ஓகே பாய். ஓகே பாய். 2 2